வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் எவ்வளவு தான் வலிமை மிக்க மன்னராக இருந்தாலுமே அவருக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறதுக்கு எதிரில் துணிஞ்சு பேசுறதுக்கு ஒரு தகுதியான எதிரில் எதிர்கட்சி தலைவராக ஒரு தகுதியான ஒரு மனிதர் வந்து நின்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல நன்மை நடக்கும், ஏதாச்சும் தவறுகள் நடந்தால் சுட்டி காட்ட முடியும். அதாவது எதிர்கட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து சாதாரண விஷயமே இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 4% தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி அதிக ஓட்டு வாங்கியிருக்கு, 4% தான் எதிர்கட்சி கம்மியாக வாங்கியிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் அப்படின்னா ஒன்று இரட்டை இலை சின்னம், ரெண்டாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய அந்த ஃபோர்ஸ், அவங்களுடைய கட்சியை கட்டமைச்ச விதம், மூணாவது இப்போ கடுமையாக மிக மிக கடுமையாக உழைச்சி கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினா எடப்பாடி ஐயா. வேறு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மிக சிறப்பான எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி மது ஒழிப்பு எவ்வளோ பெரியாரின் ட்ரீம் இல்லைங்களா, அதுக்கு முக்கியத்துவமாக கொடுத்து எப்படியாயினும் தமிழக இளைஞர்களை மது போன்ற ஒரு தீய பழக்கங்களிலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு, எனக்கு தெரியும் இங்கே ரெண்டு கட்சி ஆட்சியிலையுமே மது ஒழிப்பு முடியலை, ஆனால் இந்த முறையாயினும் இந்த கொரோனா போன்ற ஒரு பெண்டமிக் சமயத்தில் கூட முயற்சி செஞ்சு எப்படி ஆயினும் மது ஒழிப்பை தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு பணிவோடு நான் கேட்டுக்கிறேனுங்க. அதாவது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியிலையும் கழகங்கள் இருக்கும், போட்டி இருக்கும், பகை இருக்கும், எல்லாவற்றையும் மீறி மிக சிறப்பான முதல்வராக ஸ்டாலின் ஐயாவும் மிக சிறப்பான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி ஐயா அவர்களும் ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் மக்கள் கிட்டத்தட்ட 75 தொகுதிகளும் கிட்டத்தட்ட 30% மேலான வாக்குகளையும் இரண்டு கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டாலின் ஐயா முதல்வராக வருவதற்காகத்தான் அவ்வளவு வாக்குகளும், எடப்பாடி ஐயாவும் அதற்கு இணையாக வர வேண்டும்னு தான் அதிமுகவில் இத்தனை வாக்குகளும் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை ரெண்டு பேருமே தமிழகத்துக்கு நல்லது செய்யும் விதத்தில், நல்லது பெருசாக நடக்கட்டியும் தீமையை ஒழிக்கும் விதத்தில் சிறப்பாக இருந்து செயல்படணும்னு நான் பணிவோடு எல்லாம் உள்ள இறைவனை நினச்சி வேண்டி கேட்டுக்கிறேன்னுங்க. வாழ்க வளமுடன்.